அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்னைக்கு நம்ம வீடியோல பிரெக்னன்சி கிட் வச்சு நம்ம எத்தனாவது நாட்கள்ல இருந்து செக் பண்ணா கரெக்டான ரிசல்ட் தெரியும் அப்படிங்கறதையும், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எப்போ செக் பண்ணலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எப்போ செக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டா பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து டே டைம் பீரியட்ஸ் டைம் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நிறைய சிம்டம்ஸ் தெரியும். அந்த வீடியோ போட்டிருந்தப்போ எப்போ செக் பண்ணலாம் அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ரொம்பவும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எந்த டவுட்டும் வராத மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த ப்ரெக்னன்சி கிட் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். 50 ரூபீஸ் தான் வரும். இதை வச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போகாமையே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத வீட்லேயே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் போதும். இது 90% வந்து இது கரெக்டாக தான் இருக்கும். இப்போது இந்த ப்ரெக்னன்சி கிட் வச்சு நம்ம எத்தனை நாளில் செக் பண்ணால் நமக்கு கரெக்டான ரிசல்ட் தெரியும், பீரியட் டேட் முடிஞ்சு 2 டேஸ் 3 டேஸ் கழிஞ்சு பார்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் தெரியுமா, இல்லை பீரியட் ஆகிற டேட்டுக்கு முன்னாடியே பார்த்தா ரிசல்ட் தெரியுமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம உடம்புல HCG அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து புதுசாக வந்து உருவாகும். அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நம்ம யூரினில் வந்து இந்த HCG வந்து ஹார்மோன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த யூரின் ஒரு ட்ராப் வந்து இந்த ப்ரெக்னென்சி கிட்டில் விடுறப்போ அது வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் டபுள் லைன் காமிக்கும். இந்த மாதிரி டபுள் லைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது நம்ம உடம்புல HCG புதிய ஹார்மோன் உருவாகிருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இதுவே சிங்கிள் லைன் காமிச்சது அப்படின்னா இன்னும் வந்து உருவாகலை அப்படின்ட்டு அர்த்தம். நமக்கு பீரியட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 28 டேஸ்க்கு ஒரு டைம் தான் வரும். அப்படி வர்றப்போ அதாவது இப்போ மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்குமே வந்து நமக்கு பீரியட்ஸ் டைம். அதுக்கப்புறமா நமக்கு ஓவலேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதிக்கு மேலேயே வந்து ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 11ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் வந்து ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஒரு 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி ஓவலேஷன் நடந்திருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல HCG ஹார்மோன் உருவாகணும், உருவாச்சுன்னா தான் நம்ம கன்சீவாக இருக்கும் இல்லைங்களா. அந்த HCG ஹார்மோன் உருவாகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 9 நாட்கள் வரை எடுத்துக்கும். அதாவது ஓவலேஷனுக்கு அப்புறமா நம்மளோட கருமுட்டை உடஞ்சி கர்ப்பப்பையில் வந்து ஒரு இடத்துல அட்டாச் ஆகிறதுக்கு வந்து 9 நாட்கள் வரை எடுத்துக்கும். ஸோ நீங்கள் எப்போ செக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதிக்கு மேலே செக் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ரெகுலர் பீரியடாக இருந்தீங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக 28 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆயிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 24ஆம் தேதிக்கு மேலே செக் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து HCG ஹார்மோன் உருவாகி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தெரியறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 30 டேஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக தெரியும். இதுவே இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் டேட்டும் வந்து லேட்டாகி போகும், அதே மாதிரி நமக்கு ஓவலேஷனும் வந்து லேட்டாக தான் நடக்கும். ஸோ வந்து எப்போ நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கணிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஸோ என்ன பண்ணலான்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறமா பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க, போன மாதத்தை விட இந்த மாதம் 10 நாளுக்கு அப்புறமா பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுறப்போ ஒரு 40 டேஸ் அல்லாமல் ஒரு 45 டேஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் தெரியறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதாவது பீரியட்ஸ் ஆகி நீங்கள் ஒரு 6ஆவது வாரத்தில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இதுவே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வருது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து லேட்டாக நடந்திருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் திரும்பவும் 2 நாள் போய் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் தெரியும். ஓவலேஷன் லேட்டாக நடந்திருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து HCG வந்து லேட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு 2 நாள் போய் வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட்டில் நம்மளோட ஹார்மோன் லெவல் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ நம்ம வந்து கன்சீவாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எப்போ பார்த்தா வந்து கரெக்டான ரிசல்ட் தெரியும், காலையிலையா அல்லது மத்தியானமா இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி வர்ற யூரின்லையா, எந்த டைமில் பார்த்தா வந்து நமக்கு கரெக்டான ரிசல்ட் தெரியும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் போகிற 1st யூரினில் செக் பண்ணினா கரெக்டான ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். மார்னிங் எழுந்ததுமே போகிற 1st யூரினில் வந்து 1 or 2 ட்ராப்ஸ் எடுத்து இந்த ப்ரெக்னென்சி கிட்டில் இருக்கிற ஹோலில் விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறமா வந்து நமக்கு வந்து இந்த லைன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே டைமில் எல்லாம் வந்து நிறைய தண்ணி குடிப்போம், சாப்பிடுவோம். இதெல்லாம் செய்கிறதுனால ஒருவேளை நம்ம பாடியில் இருக்கிற HCG வந்து ஃப்ளூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்ததுமே
வரக்கூடிய யூரினில் செக் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ரிசல்ட் வந்து தெரியும். அப்படி எடுத்து பார்க்குறப்ப ஒரு சிலருக்கு வந்து செகண்ட் லைன் வந்து லைட்டாக தெரியும், ஃபஸ்ட் லைன் வந்து டார்க்காக இருக்கும், செகண்ட் லைன் வந்து லைட்டாக மைல்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாடியில் ஹச்சிஜி ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாக இருக்குதுன்ட்டு தான் அர்த்தம். இந்த ஹச்சிஜி வந்து கம்மியாக இருந்தால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ பீரியட்ஸ் ஆகி 30வது நாளே அல்லது அதுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு 31, 32வது நாளில் பார்க்குறப்ப உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா அந்த நாட்களில் வந்து ஹச்சிஜி லெவல் கம்மியாக இருக்கும். அதாவது இப்போ வந்து பீரியட்ஸான 3வது வாரத்துலேயே 21வது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹச்சிஜி லெவல் வந்து 5-50 வரைக்கும் இருக்கலாம். அதுவே வந்து 4வது வாரம் அதாவது பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறமா 28 நாள் கழித்து நம்ம செக் பண்ணுறப்போ வந்து நம்ம ஹார்மோன் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 5-426 வரைக்கும் இருக்கலாம். 5வது வாரம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது 35 நாளுக்கு அப்புறம் செக் பண்ணிங்க அப்படின்னா ஹார்மோன் லெவல் ஹச்சிஜியோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கும். அதாவது ஹச்சிஜி லெவல் வந்து இன்றைக்கி 40, நாளைக்கு 80, அதுக்கப்புறம் 160 அந்த மாதிரி 2-2 மடங்காக வந்து அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இயர்லியாகவே அதாவது 30 நாளைக்கு முன்னாடியே பார்க்குறப்போ சிலப்பம் ஒருவேளை நமக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்ட்டு ஒரு லைன் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. நாட்கள் தள்ளி போய் செக் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு ஹச்சிஜி லெவல் வந்து அதிகமாகி நமக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு 35 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து தெரியும். அதனால தான் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த லைட் லைன் வந்து தெரியிறது. இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 55 டேஸ் வெயிட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 55 டேஸ் வரைக்கும் செக் பண்ணுறப்போ வந்து நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா திரும்பவும் வந்து ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ் போய் கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறதா பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டைம் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும், ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ், உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓரளவுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பற்றின சந்தேகங்களை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பற்றின சந்தேகங்கள் இருந்துச்சு, ப்ரெக்னென்சி பற்றின சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்கு தர்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம mylanji.com சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு தெளிவான விளக்கத்தில் வேறொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.